அன்பார்ந்த நண்பர்களே, நம்ம குருப்பெயர்ச்சி பலனில் விருச்சக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்க்குறோம். 85% அழுறாங்க, மார்க் அழுன மாதிரி அழுறாங்க. இன்பச் சுற்றுலா, சுற்றுலாவில் இன்பச் சுற்றுலான்னா ஆன்மீக சுற்றுலா இல்லை, சந்தோஷமாக ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி டார்ஜிலிங் ஆனந்த இன்பச் சுற்றுலா. செவ்வாயும் புதனும், விருச்சகத்துக்கு சொந்தக்காரர் செவ்வாய், கேட்ட நட்சத்திரம் புதன். இப்போது செவ்வாயும் புதனும் இணையுது, புதன் கொஞ்சம் கம்யூனிகேஷன் எரர் வரும், கவனமாக இருக்கணும். அது மாதிரி நில புலன் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்ப்பவர்களெல்லாம் கணக்கு வழக்க சரியாக வச்சுக்கோங்க, எதையுமே ரெக்கார்டுகள் இருக்கணும், வாய்வழி இதெல்லாம் ஆகாது. அது மாதிரி எதையும் போல்டாக செய்யக்கூடிய நட்சத்திரம், ரகசியத்தை தோண்டி எடுக்கக்கூடிய ராசி இது, ரகசியத்தை பிடிச்சி தோண்டுவாங்க அப்படி ராசி இது, எதையும் புலனாய்வு செய்து கண்டுபிடிப்பாங்க, தூண் துருவி பார்ப்பாங்க. புலன் விசாரணை சிபிஐ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம். நிதி சார்ந்தது, இன்பச் சுற்றுலா, செலவுகள் வரம்பு மீறும். என்ன தான் நீங்கள் கட்டுக்களை கொண்டு வரணும்னு நினச்சாலும் அதை விட உங்களை விட எப்படியும் கையை மீறி கூடுதல் செலவை உண்டு பண்ணும். குடும்பத்தில் உடன்பிறப்புடன் உறவு சுகமாகும், பிள்ளைகளால் நிம்மதி ஏற்படும், மொத்தத்தில் உறவுகள் புதுப்பிக்கப்படும். கல்வி, டீச்சர் ட்ரைனிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், பொறியியல் துறை ரொம்ப நல்லாயிருக்கும். மகளிரை பொறுத்த மட்டும் எதையும் கணவருடன் சேர்ந்து செய்தல் அல்லது கணவர் மனைவியுடன் சேர்ந்து செய்தல், இருவரும் ரெண்டு லைஃப் பார்ட்னரும் ஒருத்தருவரும் கலந்து செய்தல் மிகவும் நன்று. ஹெல்த்து, உடல்நிலையை விட மனநிலை, சைக்காலஜிக்கலாக இவர்களுக்கு பயம் ஜாஸ்தியாக வரும். ஸோ நீங்கள் மனநிலையில் தைரியமாக இருங்க, நல்ல வழிபாடு செய்யுங்க, மனநிலையை கவனமாக பார்த்துக்கோங்க. தொழில், பேங்க், இன்சூரன்ஸு, நான் பேங்கிங் பிஸ்னஸ்ஸு, ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு வளமாக இருக்கும். புதன்குளம் இதுவரும் சண்டிகேஸ்வரரை வணங்குங்கள். எனது நம்பர் 999-4577-500. தொழில் ரீதியாக நான் சோதிடம் மருத்துவம் பார்க்கிறேன், ஆலோசனைக்கு என் அணுகலாம், மருத்துவமும் சோதிடமும் சொல்லித்தரப்படுகிறது. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பேச்சு நடந்துருச்சு, சில பஞ்சாங்கத்தில் 20 வருது, 20-11 ஒரு இல்லை சில பஞ்சாங்கம் சொல்லுது, வாக்கியம், திருக்கணிதம், கௌரி பஞ்சாங்கம், கேபி சிஸ்டம் நிறையா இருக்குது. எப்படி இருந்தாலும் 13-11 குறிப்பேச்சு நடந்துருச்சு எடுத்துக்கிடுவான். இப்போ குறிப்பேச்சு பலன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா குருனை யார் என்ன வரும் தெரியும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு குருப்பெயர்ச்சி குரு பகவான் கிரகங்கள் மொத்தம் 9, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இதில் முழு சுபர், 100% அப்பழுக்கற்ற சுபர் யார் அப்படின்னா வேலை பார்க்கணும். இந்த வேலை பகவான் தேவர்களுக்கு குரு, சுக்கிரன் அசுர பகவான் அவர் அசுரனுக்கு குரு. அப்போ வேலை பகவான் முழுக்க முழுக்க ஒரு சுவர், அவர் தான் இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு அதிக வீரியம் உண்டு. குரு பகவான் ஒரு இடத்துல இருக்கார், ஸ்தான பலம்னு பேர், பார்வைன்னு ஒன்று இருக்குது, எல்லா கிரகத்துக்கும் பார்வை உண்டு, ஆனால் குருக்கு பார்வைக்கு வீரியம் ஜாஸ்தி. அவர் தான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துலேருந்து 5, 7, 9 இடங்களை பார்த்தார். 5, 7, 9 இதைத்தான் குரு பார்க்கின் கோடி நன்மைங்கிறாங்க. ஒரு குரு வந்து ஒரு ஜாதகத்தில் பார்க்கறது, பார்க்குற வேள்வி நல்லா இருக்கா அப்படின்னா அந்த ஜாதகம் தூக்கி கொண்டு போகப்படும். அதில் இந்த வித்வான் லட்சுமணன் என்று ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய சாம்ராட் சோசியத்தில். அவர் சொல்லுவார், குரு திசை ஒருவனுக்கு சாதகமாக நன்மையாக நடக்குன்னா அவன்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோம்பார். குரு அவனுக்கு நன்மை செய்கிறது இல்லைன்னு சொல்லலை, அவனோட நீயும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா அந்த குருவினுடைய தாக்கம் கிடைக்கும் பார். அந்த அளவுக்கு குருவை உயர்வாக பேசுவார். குரு பகவான் காரகத்துவம்னு எடுத்தீங்கன்னா முதல் குழந்தை வம்ச விடுத்து, இன்றைக்கு செடி கொடி மரம் மனிதன் விலங்குகள் பறவைகள் பூச்சி இனங்கள் அத்தனையும் இனக்கவர்ச்சி மூலமாக தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணுது.
ஒரு மாம்பழம் இருக்கு, காய்ச்சி முடிஞ்சு பழுத்த பிறகு கீழே விடும், அந்த கொட்டை பழவுடி விருட்சமாக மாறும். ஸோ விதை விருட்சமாக மாறுவது தான் வம்ச விருத்தின் பேர். இப்போ நான் இருக்கேன், நானும் என் மனைவி இருக்கோம், எனக்கு பிள்ளைய வந்து வம்சம் வரணும், நான் எங்கள் அப்பாவுக்கு எப்படி வம்சமோ அது மாதிரி எல்லோருக்குமே வம்சம்னு ஒன்று இருக்கு, அதுதான் வாரிசு கெரிட்டரின் பேர். அப்போ வம்ச விருத்திக்கு குழந்தை ரொம்ப முக்கியம். வம்ச விருத்தி, ஒரு வம்சம் விருத்தி ஆகும், அதான் ரொம்ப முக்கியம். தசரதர்லாம் குழந்தை இல்லாமல் ரொம்ப காலம் அழுதுகிட்டே இருந்தார், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு முழுக்க முழுக்க 9 கிரகத்தில் 100% தன் கையில் வைத்திருப்பவர் குருபகவான். அடுத்து குழந்தைக்கு காரகம் தனம். தனம் என்பது வேறு, பணம் என்பது வேறு. பணம் ஹார்ட் கேஷ், தனம்னா செல்வம், பிள்ளை செல்வம், கல்வி செல்வம், வீடு வாசல் மனைவி சுபிட்சம் எல்லாமே தனம்னு பேர். ஸோ தனத்திற்கு காரகம் வேலை பகவான். இவர் சுவையில் இனிப்பு, அறுசுவை உண்டு, துவர்ப்பு புளிப்பு, உப்பு கசப்பு, இனிப்பு காரம். இந்த இனிப்புக்கு காரகன் வேல பகவான், இயற்கை சுவைக்கு இனிப்புக்கு காரகன். நம்ம ஆர்டிஃபிஷியலாக கடையில் விற்கிற ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் கடையில் விற்கிற இனிப்பு சுவை அல்ல, ஆர்கானிக் இயற்கை இனிப்பு சுவை. இப்போ தேன் வேல பகவான் தான். பழாப்பழம் இனிக்கு, மாம்பழம் இனிக்கு, வாழைப்பழம் இனிக்கு. அப்போ அந்த இனிப்பு சுவை இயற்கையிலே இருக்கக்கூடியது எல்லாமே வேலை பகவான். ஆர்டிஃபிஷியலாக இனிப்பு சுவை வந்தால் அது சுக்கரபாகம். ஒரு அல்வா சாப்பிட்றீங்க, மைசூர் பாய் சாப்பிட்றீங்கன்னா அது சுக்கரபாகம். ஸோ இனிப்பு இயற்கை இனிப்புக்கு காரகன் வேலை பகவான். இந்த வேலை பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், நல்லவர். நிறைய பேர் இருக்காங்க அசுபர் சுபர்னு, அதில் முழுக்க முழுக்க நல்ல மனுஷர் சுபர் யார். அவர் 12 ராசியில் ஒவ்வொரு ராசியிலும் இருந்து மாறிக்கிட்டே போவார். ஒரு ராசியில் கடப்பதற்கு ஓராண்டு காலம் எடுப்பார். நார்மலாக அவர் 1 வருஷம் இருப்பார். இப்போ ராகு கேதுனா 1.5 வருஷம், சனி பகவான் 2 வருஷம். அப்போ குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு ட்ராவல் பண்ணி போகிற அந்த டிரான்சிட் பீரியட் 1 இயர். இவர் வருட பேச்சு ஆகிறவர். இந்த குரு பகவான் இப்போ பேச்சு ஆகிட்டார். இப்போ பேச்சு வந்து பிளவ வருடம், ஐப்பசி 27, 13/11 2021 ஆங்கில தேதி பேச்சு ஆகிட்டார். சனிக்கிழமை பேச்சு ஆனார். சாயந்தரம் மாலை 6:21 சரியாக சொன்னால் 6:21 சாயந்தரம் சனிக்கிழமை ஐப்பசி 27 ஆங்கில தேதி 13/11/2021 பிளவ வருடம் பேச்சு ஆயிட்டார். எங்கிருந்து எங்கே போறார்? மகரம்ங்கிற ராசியில் இருந்து கும்பம்ங்கிற ராசிக்கு பேச்சு ஆயிட்டார். இதில் ஒரு பெரிய இந்த பயிற்சியில் ஒரு சூட்சமம் என்னன்னா, எல்லாரும் குரு பகவான் 1 வருட பயிற்சி பலன், 1 வருடம் அதில் இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சில கால சர்க்கிள் கால சக்கரம் இருக்க அதை சரிப்படுத்துவதற்காக சில சேஞ்ச் நடக்கும். அப்படி நடப்பதில் இந்த வருஷ குரு பயிற்சி பலன் 1 வருடம் அல்ல. ரொம்ப கவனமான விஷயம் தான். இந்த வருஷம் குரு பேச்சு 1 வருடம் அல்ல, எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் 5 மாதம் 1 நாள். இந்த வருடம் குரு பேச்சு பலன் பீரியடு 5 மாதம் 1 நாள் மட்டுமே. அதாவது வருகிற பிழவ ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு சுப கிருது வருடம், தமிழ் வருட பேர் சுப கிருது வருடம், சித்திரை 1ஆம் தேதி 14/4/2022 வியாழக்கிழமை, வியாழக்கிழமை காலை சரியாக 7:59 குரு பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார். அப்போ பயிற்சி சுத்தமாக 5 மாதம் 1 நாள் தான் பயிற்சி, 1 வருட பயிற்சி பலன் கிடையாது. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நார்மலாக குரு பயிற்சி பலன்கள் 1 வருடம் நடக்கும்,
இந்த தடவை 5 மாதம் மட்டுமே. ஒரு ராசின்னு எடுத்தால் அதில் 3 ராசி இது நட்சத்திரங்கள் இருக்கும், 3 நட்சத்திரங்கள், அதாவது 2.5 நட்சத்திரம், 9 பாதங்கள் பேர். ஒரு ராசியில் 9 பாதங்கள், 2.5 நட்சத்திரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகும்போது அங்கே என்னென்ன ராசிகள் இது நட்சத்திரங்கள் இருக்குன்னா, அவிட்டம் இருக்குது, சதயம் இருக்குது, பூரட்டாதி இருக்குது. கும்பத்தில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரம் உள்ள, 2.5 நட்சத்திரம் உள்ள இருக்கு. இதில் 13ஆம் தேதி பேர்ச்சி ஆகிட்டார், 13, 11, 21, அதில் இருந்து 31/12/2021 வரைக்கும் அவர் அவிட்டங்கிற நட்சத்திர கார் பிடிச்சி நிற்பார். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க, அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த நட்சத்திரத்தை தொட்டு அதன் வழியாக போவாங்க. அப்படி அவர் போகிற சஞ்சரிக்கிற காலம் 13/11/2021 இருந்து 31/12/2021 அவிட்டம் நட்சத்திர கால் பிடிச்சி குரு பகவான் நிற்பார். அடுத்து 31/12/2021 இருந்து 23/2/2022 வரைக்கும் சதயம். ஆக அடுத்து 2/3/2022 இருந்து 14/4/2022 வரை பூரட்டாதிங்கிற நட்சத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் ட்ராவல் பண்ணுறார். 3 நட்சத்திரம் இப்போ பீரியட் சொல்லிட்டார். 13/11/2021 இருந்து 31/12/2021 வரைக்கும் அவுட்டர் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். 31/12/2021 இருந்து 2/3/2022 வரை சதயம். 2/3/2022 14/4/2022 வரை போரட்டாதி நட்சத்திரம். அவிட்டம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம், சதயம் என்பது ராகுவோட நட்சத்திரம், போரட்டாதி என்பது குரு பகவானின் சொந்த நட்சத்திரம். இப்போ அவங்க புரிஞ்சிருச்சு. அப்போ 14/4 பிறகு குரு பெயர்ச்சி கும்பத்தில் கிடையாது, அதான் சொன்னேன், 5 மாதத்துக்கு தான் பெயர்ச்சியோட பலன். இப்போ அடுத்து குரு பகவானை பற்றி லேசாக தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் என்பது வேறு, தட்சிணாமூர்த்தி என்பது வேறு. நிறைய பேருக்கு இதில் குழப்பம் இருக்குது. தட்சிணாமூர்த்தியாகவே குருவாக நினைக்கிறாங்க. அவர் குருஸ்தானத்தில் வைக்கிறது வேறு, நவக்கிரகங்களில் குருன்னு சொல்வது வேறு. ஏன்னா தட்சிணாமூர்த்தி என்பது சிவனின் சொரூபம், அது கடவுள். தட்சிணாமூர்த்தி என்பது கடவுள் சோர், அவர் நவக்கிரகம் கிடையாது. நம்ம இப்போ குரு பேச்சு குரு பகவான் வியாழன் பேசுனா அது நவக்கிரகம். ரெண்டாவது தட்சிணாமூர்த்தி தெற்கே பார்த்து இருப்பார், அவருடைய திசை தெற்கு, குரு பகவானுடைய திசை வடக்கு. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பாதிங்க. குருன்னு சொன்னால் அது வந்து வேற பேச்சுன்னு பார்த்தா கிரகம்தான். குரு பகவானை நீங்கள் எப்போனாலும் கும்பிட்டுருக்கலாம், தட்சிணாமூர்த்தியை, அது வேறு. கிரகம்னு எடுத்தால் இங்கே நவக்கிரகத்துக்கு வந்துடணும், அவர் தான் குரு பகவான். அதில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வடக்க பார்த்துருப்பார், செவ்வாய் தெற்க பார்த்துருப்பார், அதுதான் குரு பகவான். ஸோ இனிமேல் தட்சிணாமூர்த்தியை கொண்டு போய் கிரக வேலை கிரக பேச்சுக்கு தப்பாக எடுத்துகிட்டு பார்க்காது, அது வேறு, அது தெய்வம், இது கிரகம், திசை வடுக்கு. அவருக்கு சொந்த வீடுன்னு இருக்குது, 2 வீடு இருக்குது வேலை பகவானுக்கு, தனுசு மீனம். காலபுருஷனை சொல்வதாக இருந்தால் காலபுருஷர் என்பது மேஷத்திலிருந்து ஆரம்பிக்கும். அப்போது 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் வேலை பகவானோட இடம். 12ஆம் இடம் என்பது புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் என்பது புண்ணியஸ்தானம், 12ஆம் இடம் என்பது அயனசயன போகம், சாப்பாட்டு ருசி, படுக்கை சுகம், தூக்கம், போகம், இதெல்லாம் 12ஆம் இடம். இதுவும் காலபுருஷர்கள், இது 12ஆம் இடம் மீனம், குரு பகவானே காரணம். இவருடைய அதி தேவதை பிரம்மா, த கிரியேட்டர், த லார்ட் ஆஃப் கிரியேட்டர், பிறப்புக்கு காரணம், பிறப்புகளை உற்பத்தி கொடுக்கக்கூடிய பிரம்மா இவருக்கு அதி தேவதை.
நிறம் மஞ்சள். எங்கெல்லாம் மஞ்சள் வருதோ, இப்போ ஈரோடு மஞ்சள் பூமி, அங்கே மஞ்சள் விளையுது. அங்கே குரு பகவான் முழுக்க அந்த ஈரோட்டில் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா மஞ்சளே விசேஷம், அது வீட்டில் வச்சுருந்தாலே விசேஷம், அது ஒரு இடத்துல விளைஞ்சால் எப்படி இருக்கும்? ஸோ ஈரோடு ஃபுல்லாக குரு பகவான் ஃபுல்லாக சஞ்சரிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஸோ மஞ்சள் நிறம், மஞ்சள் கலர் எல்லாமே குரு பகவான். தானியம் கொண்டக்கலரு, கொண்டக்கலரை சுண்டல் போட்டுலாம் நீங்கள் சாப்பிட்டுப்போம் இல்லையா, அது மாதிரி கொண்டக்கலரே அதனுடைய தானியம். மலர் வெண் முல்லை, முல்லையில் பல கலர் இருக்குது. வெண் முல்லை, இந்த தாமரையில் வெண் தாமரை, சிகப்பு தாமரை மாதிரி முல்லையில் வெண் முல்லை, அது மலர். மெட்டல் தங்கம், குரு பகவானுக்கு மெட்டல் வந்து தங்கம். தங்கத்தை சும்மா ஒரு ரிங் மாதிரி செஞ்சு போட்டாலே போதும், ஏன்னா தங்கம் தோஷத்துக்கு அப்பாற்பட்டது. தங்கத்தை யாருனாலும் அணியலாம், சிறுவர்லேருந்து பெரியார் வரை, ஆண் பெண் குழந்தைகள் எல்லாரும் அணியலாம், தங்கத்திற்கு தோஷமே கிடையாது. தங்கத்தில் போய் ஏதாவது ஒரு கல் வைக்க போகிறீங்கன்னா தான் நீங்கள் கவனமாக எந்த கல் வைக்கணும், காலம் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கணும். வெறும் தங்கத்தை ஒரு ரிங் மாதிரி போடுறதுக்கு எந்த இதுவும் தோஷம் கிடையாது. ஸோ தோஷம் நீக்கின அந்த மெட்டல் தங்கம் குரு பகவானுக்கு உலோகம். நெய்வேத்தியம், அவருக்கு என்ன நெய்வேத்தியம்? கொண்டக்கடலை பொடி கலந்த சாதம். ஒரு சாதம் கொண்டக்கடலை பவுடர் ஆக்கி அதில் பிணைஞ்சிட்டோம்னா அந்த சாதம் தான் அவருக்கு நெய்வேத்தியம். வாகனம் யானை, குரு பகவானுக்கு வாகனம் யானை. ஒவ்வொரு கிரகமும் ஒரு வாகனத்தை வச்சுருக்கோம், அதில் குரு பகவானுக்கு யானை. யானை முழுக்க முழுக்க செய்வோம், 100% செய்வோம். தசபலம் பொருந்தியது, அப்படியே ஒரு தடியை எடுத்துச்சுன்னா அப்படி தூக்கி போடும், தூக்கிட்டான் பலசாலி அது, ஷூர் வெஜிடேரியன். ஸோ யானை பலம் பாங்க, நீங்கள் இந்த பெவிக்கால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு ஒன்று சேர்ந்துருக்கும், பெவிக்காலை வச்சு ஒட்டியிருக்கோம், ரெண்டு கப்பும் யானையை போட்டுருப்பான். சிங்கம் புளியை போடலை, அசைவம் சாப்பிட்ற சிங்கம் புளியை போடலை, ஷூர் வெஜிடேரியன் சாப்பிடக்குள்ள யானையை போட்டிருக்கான். காரணம் பலசாலி யானை. ஸோ அந்த யானையை வாகனமாக கொண்டவர். இவருக்கு 9 கிரகங்களின் நட்பு கிரகம் சூரியன், செவ்வாய், சந்திரன். இந்த 3 கிரகங்களும் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸு. பகை கிரகம் புதன், சுக்கிரன். இந்த 2 கிரகம் இவருக்கு பகை கிரகம். இவருடைய மனைவி குரு பகவானின் மனைவி தாரை. குழந்தைகள் பரத்வாஜ, யமகண்டன், இவரெல்லாம் இவரோட குழந்தைகள். விசேஷ ஸ்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி, தூத்துக்குடி மாவட்டத்தில் குரு பகவானாக விளங்குகிற திருச்செந்தூர் கழுகுமலையில் செவ்வாயாக இருக்கிறார், அங்கே ஈசன் குருவாக இருக்கிறார், குருமங்கல சேத்திரம். அடுத்து வந்து இவருக்கு பேரை நிறைய பெயர்கள் உண்டு, பிரகஸ்பதி அப்படின்னு ஒரு பேர், தேவர்களின் குருன்னு பேர், வியாழ பகவான்னு பேர். இவர் திருமணம் அதாங்க ரொம்ப முக்கியம், குழந்தைகளை பற்றி சொன்னேன், குழந்தைக்கு காரணம். அடுத்து மேரேஜ், ஏன்னா குழந்தை வேணும்னா கல்யாணம் ஆனத்தானே குழந்தை வரும். அப்போ கல்யாணம் ஆகலைன்னா குழந்தைக்கு வாய்ப்பு இல்லையில, நான் சொல்கிறது லீகலாக பேசுகிறேன். அப்படிங்கும்போது கல்யாணம் ஒருவருக்கு நடக்கணும்ல, அப்போ அந்த திருமணத்துக்கு காரகனே வேலன் தான். வேலன் நோக்கு இருக்கா, வேலன் பார்த்துட்டாரா, மாலை எடுத்து கொடுக்குற காலம் வந்துடுச்சா, இந்த ஒருவர் இருவராக காலம் வந்துடுச்சா அப்படின்னு வேலனை தான் பார்ப்பாங்க. பேச்சில் எங்கே பார்க்குறாரு, யாரை பார்க்காரு, அது மாதிரி படிப்பு கல்வி, கல்விக்கு காரகன் வேலன். நல்லா இருந்தால் தான் படிப்பு கிடைக்கும், படிப்பு அறிவுன்னு பேர் அதுக்கு. அதாவது படிப்பறிவு என்பது கல்வி அறிவுக்கு கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்கள் படித்த அறிவு வரும், படிக்காத அறிவு இருக்குது. அப்போ படிக்காத அறிவுங்கிறதுலாம் வேலையில் வந்துடும். அப்போ இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த குரு பகவான் இப்போ மகர ராசியிலேருந்து குருவுக்கு போயிது, கும்பத்துக்கு போயிட்டார். இதுதான் ராசி பலன் பார்க்கறதுக்கு குருவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது.
இனி ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது அதை பாருங்க. இதுதான் இன்ட்ரோடக்ட், இது காமன், இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ராசி பலன் பார்க்கணும். சரியா?